வணக்கம் மாணவர்களே, இப்போ நம்ம நான்காம் வகுப்பிற்கான தமிழ் பாடத்தில் வந்து நம்ம ரெண்டாவது லெசனை வந்து பார்க்க போகிறோம். இப்போ பனைமர சிறப்பு. மாலையில் பள்ளி முடிந்து அழகனும் வண்ணமயிலும் மகிழ்வுடன் பேசிக்கொண்டே வீடு திரும்பி கொண்டிருந்தனர். வழியில் சாலையோரத்தில் பந்து போல கருப்பு நிறத்தில் ஒரு பழம் விழுந்து கிடந்தது. அதை எடுத்து பார்த்தனர். அது என்னவென்று தெரியவில்லை. அவர்கள் அவ்வழியே வந்த தாத்தாவிடம் இது என்னவென்று கேட்டனர். என்ன செஞ்சாங்கன்னா, இப்போ அழகனும் வண்ணமயிலும் ஸ்கூல் முடிந்ததும் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து என்ன செஞ்சாங்க, வழியில் சாலையோரத்தில் பந்து போல கருப்பு நிறத்தில் பழம், அப்படின்னா பனம்பழம், பனம்பழம் விழுந்து கிடந்தது. அவங்களுக்கே அது தெரியல. அதனால் தாத்தா கிட்ட வந்து அவ்வழியே வந்து தாத்தாவிடம் வந்து கேட்டனர். அப்போ அழகன், தாத்தா இது என்ன பழம்? தாத்தா சொல்கிறாங்க, இதுவா, இதுதான் பனம்பழம். வண்ணமை, இந்த பழத்தை தின்னலாமா தாத்தா? அதுக்கு தாத்தா சொல்கிறாங்க, தாத்தா தின்னலாம், வண்ணமயில் மிக சுவையாக இருக்கும், சத்து மிக்கது. தாத்தா என்ன சொல்கிறாங்க, வண்ணமயில் வந்து என்ன, இந்த பழத்தை வந்து சாப்பிட்லாமா தாத்தான்னு கேட்குறாங்க. அதுக்கு தாத்தா என்ன சொல்கிறாங்க, திங்கலாம், இது வந்து மிக சுவையாக இருக்கும், சத்து மிக்கதுன்னு சொல்கிறாங்க. அழகன், இந்த பழத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளது தாத்தான்னு சொல்கிறாங்க. இந்த பழத்தை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக. தாத்தா, சொல்கிறேன் தம்பி, பனம்பழம் பனைமரத்தில் காய்த்து பழுக்கும். பனைமரம் நீண்டு வளரக்கூடியது. இது வேர், தூர்பகுதி, நடுமரம், பத்தை மட்டை, உச்சிப்பகுதி, ஓலை, சில்லாட்டை, பாலைப்பீலி, பனங்காய், பச்சை மட்டை, சாரை ஓலை, குருத்தோலை என்ற 12 உறுப்புகளை உடைய மரம். இந்த உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பயனை தரக்கூடியது. அதனால்தான் பனைக்கு கற்பக தரு என்ற பெயரும் உண்டு. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தாத்தா பனை மரத்தில் காய்த்து பழுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பனம்பழம். இது என்னென்னா, நீண்டு வளரக்கூடிய மரம். இதில் வந்து இது வந்து வேர், கீழே மண்ணுக்கு கீழே உள்ளது தான் வேர்னு சொல்லுவாங்க. தூர்பகுதினா மண்ணுக்கு மேலேயும் மரத்துக்கும் அடியில் உள்ளது நான் வேர் பகுதியை தான் தூர்பகுதின்னு சொல்கிறாங்க. நடுமரம், இதை தான் நடுமரம்னு சொல்லுவாங்க. பத்தை மட்டைன்னா இந்த மட்டை வருது பாருங்கள், அதுக்கு அடியில் வந்து ரெண்டாக பிரியும், அதை தான் வந்து பத்தை மட்டைன்னு சொல்லுவாங்க. உச்சிப்பகுதினா இதை தான் உச்சிப்பகுதின்னு சொல்லுவாங்க. ஓலை, இதுதான் ஓலை. சில்லாட்டைனா இப்போ தென்னை மரத்துலலாம் பன்னடைன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதை மாதிரி இந்த பனை மரத்துலேயும் இருக்கும் பன்னடை, அதுதான் வந்து சில்லாட்டைன்னு சொல்கிறாங்க. பாலைப்பீலினா பனை மரத்தில் பாலை இருக்கும் பாருங்க, அதுதான் பாலைப்பீலின்னு சொல்லுவாங்க. பனங்காய், இதுதான் பனங்காய். பச்சை மட்டை, இதுதான் பச்சை மட்டைன்னு சொல்லுவாங்க. சாரை ஓலை, இதுதான் சாரை ஓலை அப்படின்னு சொல்லுவாங்க. குருத்தோலைன்னா அந்த சாரை ஓலைக்கு முன்னாடி வந்து பச்சையாக சின்னதாக கிளம்பு பாருங்க, அதுதான் குருத்தோலைன்னு சொல்லுவாங்க. என்ற 12 உறுப்புகளை உடைய மரம். இந்த உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பயனை தரக்கூடியது. அதனால்தான் பனைக்கு கற்பக தரு என்ற பெயரும் உண்டு. வண்ணமயில் சொல்கிறாங்க, ஆஹா, பனை மரம் இவ்வளவு சிறப்பானதா தாத்தா? நான் நுங்கு மட்டுமே உண்டுள்ளேன். இந்த பனை மரத்தால் நமக்கு வேறு என்ன பயன் என்ன கேட்குறாங்க வண்ணமயில். ஆஹா, இதான் பனை மரமா, இவ்வளவு சிறப்பானதான்னு கேட்குறாங்க. அதில் நான் வந்து நுங்கு மட்டும்தான் சாப்பிட்ருக்கேன், அதில் வேறு என்ன பயன்னு கேட்குறாங்க. அடுத்து தாத்தா சொல்கிறாங்க, நுங்கும் பனங்கிழங்கும் உணவாக பயன்படுகின்றன. நுங்கும் பனங்கிழங்கும் என்னது, உணவாக பயன்படுகின்றன. பனை ஓலைகள் கூடைகள் முடையவும் கைவினை பொருட்கள் செய்யவும் கூரை வேயவும் பயன்படுகின்றன. அப்படின்னா இங்கே பாருங்களேன், அந்த படத்தை இந்த பிக்சரை பாருங்கள், இதில் வந்து பனமட்டையை கூரை போட்டிருக்காங்களா, கூரை வேயவும், இதுதான் கூரை வேயிறதுன்னு சொல்கிறது. இது என்ன செய்கிறாங்க, கைவினை பொருட்கள்னால் இதுதான் கைவினை பொருட்கள். இங்கே பாருங்களேன்,
இதில் வந்து கைவினை பொருட்கள். ஊரை வேயவும் பயன்படுகின்றன. பனஞ்சாறு பதநீராகவும் கற்கண்டாகவும், பதநீர்னால் அந்த பாலையிலேருந்து வெட்டி எடுக்கிறது தான் பதநீர், கற்கண்டுனால் இதுதான் கற்கண்டுன்னு சொல்லுவாங்க. கற்கண்டாகவும் கருப்பட்டியாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் பனைமரம் புயலை தாங்கும் வலிமை பெற்றது. மழையெல்லாம் வருது பார்த்திங்களா, அதுக்கு முன்னாடி காற்று நல்லா பலமாக வீசும், அதை தான் புயல்னு சொல்லுவாங்க. அந்த புயலை தாங்கக்கூடியது அந்த மரத்துக்கு அந்த வலிமை இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அழகன், இத்தனை பயன்மிக்கதா பனை? தாத்தா சொல்கிறாங்க, ஆமாம் அழகா. அது மட்டுமல்ல, நமது முன்னோர்கள் பற்றியும் பண்டைய இலக்கியங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள நமக்கு பெரிதும் உதவியது பனை ஓலை சுவடிதாம். அப்படின்னா நம்ம முன்னோர்கள்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறது பனை ஓலை மூலம் வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க.